வணக்கங்க, நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்லா 1 ஏக்கர் 70 செண்ட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம், அரச்சலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க. இப்படி நத்தக்கடையோட குமரபாளையம் ரோட மெயின் ரோட்டிலிருந்து இந்த பழனி ஹைவேஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டர், நத்தக்கடையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. நான் பக்காவாக கட்டோடு தாரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. அருமையான தோட்டம், ஃபுல்லாகவே கரும்பு தான் இருக்குது. உள்ளே ஒரு 82 தென்னம்பளை வச்சுருக்காங்க. ரோடு பேஸுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி என்ட்ரி ஆகிறோம். நான் நின்று பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி தார் ரோடு பேஸு, அப்படியே போய் ஒரு வயலாக எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க. நேரில் வரும்போது அதனோட அமைப்பு உங்களுக்கு நல்லாவே புரியும். சுற்றியுமே நல்லா அருமையான தென்னந்தோப்புங்க. இதில் எல்பிபி பாசனம் எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன்றா எப்படி இருக்குங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துலாம் வாங்க. இதாங்க நீங்கள் தோட்டத்தோட அமைப்பாத்திருப்பீங்க. ஃப்ரெண்டில் நின்று பேசினதாங்க, தார் ரோடு பேஸ் அதிகபட்சம் ஒரு 50 அடிக்கு உள்ளதாங்க வரும். அப்படியே நமக்கு வந்து பின்னாடி ஒரே ஸ்கொயராக எக்ஸ்டெண்ட் ஆகுது, பர்ஃபெக்டாக இருக்குங்க. மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான செம்மண்ணே சொல்லலாம். ஃபுல்லாக கரும்பு போட்டுருங்காட்டி நம்ம அமைப்பு தெரியலைங்க. பட் நேரில் வரும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். இந்த ஏரியாவே பயங்கர செழிப்பான ஏரியாங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்பிபி பாசனம் வந்துருதுங்க. அதுபோக தனியாக ஒரு போர் வந்துருது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காடு ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போகுதுங்க. தென்னம்புள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்போ நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட தோட்டத்துக்குள்ள மட்டும் 82 தென்னம்பளை நாட்டு வித்தாவே வச்சுருக்காங்க. கிணறு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கூட்டு கிணறுங்க. பட் அது நம்ம தோட்டத்துக்குள்ளே கிடையாது, நம்ம வேணாலும் ஃபுல் ஃபென்சிங் பண்ணிக்கலாம். நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதுல நேர் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 5 அடி தடம் கழிச்சிருக்காங்க. பொது தடம் காட்டுக்கு பின்னாடி தான் வருது. இதில் அப்படியே போனோம்னா அந்த பக்கம் ஒரு மெயின் ரோடு வந்துருதுங்க. அந்த ரோட்டு மேலேயே கிணறு இருக்குது. நம்ம வேணாலும் பைக்கில் கார்லேயும் போய்க்கலாம், இல்லை இப்படி போகிறதுனால போய்க்கலாங்க. அதனால் தண்ணிக்கு பிரச்சனையில்லை. பைப்லைன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே நேரில் வரும்போது இந்த தோட்டத்தோட அமைப்பு உங்களுக்கு எக்ஸாக்டாகவே புரியும். மித்தபடி தோட்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த பொது கிணறுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக தார் ரோடு பேஸில் வந்துடுது. நம்ம வண்டியில் காரில் எல்லாத்திலும் இப்படி ரோட்டு மேலே வந்துடலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம காட்டுக்கு பின்னாடி 5 அடி தடம் போட்டு பொதுவில் வருதுங்க. காட்டுக்கு நடுவில் எதுவுமே ஷேர் பண்ணல, ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. மொத்தமைப்புமே பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நல்லா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க. கட்ரோடு தார் ரோடு பேஸில் ரோடு பேஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் உள்ளே வந்தீங்கன்னா காடு அகலமாக இருக்குங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறக்கோ இல்லை ஒரு வீடு கட்டுறக்கோ அருமையானது. ஏன்னா பக்கத்திலே ஊர்கள் எல்லாமே வந்துடுதுங்க. பழனி மெயின் ரோடு அதிகபட்சம் 2 கிலோமீட்டரில் டச் ஆயிடுது. பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு 82 தென்னம்புள்ளையும் உள்ளே வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்தில் தென்னமரம்லாம் எதுவுமே கிடையாது, தென்னம்புள்ள தான் வச்சுருக்காங்க. அதுபோக கரும்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குங்க. தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. இதனோடய ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் 60 லட்சரூபா சொல்கிறாங்க. அப்போ 1 ஏக்கர் 70 செண்டுக்கு நீங்கள் கணக்கு போட்டுங்க. இன்றைக்கி ரீசனபிளாக இந்த சைடில் போயிருக்குங்க. 60 லட்சங்கிறது நார்மலாகவே போயிருக்கு. பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ரேட்டுக்கு முடிச்சுரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.